ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன வந்து பார்த்துருக்கேன், வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்லி வந்து பட்ஜெட் பிளானிங் தான். இப்போ இது வந்து நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த வீக்குக்கு வந்து நான் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன், இந்த காய்கறியில் வந்து நம்ம எப்படி வாங்கினா நம்ம எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஐடியா சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமலும் இருக்கலாம். நம்ம வந்து இப்படிலாம் காய்கறி பார்த்து வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இதுலேயும் கூட வீட்டில் இருந்த பெண்கள் வந்து சேவிங் பண்ணலாம். நான் எப்படி இதில் வந்து சேவ் பண்ணுறேன், நம்ம காய்கறியில் எப்படிலாம் வாங்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் இதை வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் இடையில இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய கொடுப்பேன். அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம், ஒரு சில டிப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய டிப்ஸ் தெரியாமல் இருக்கலாம். இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? சரி வாங்க, இன்றைக்கி நான் வந்து என்னென்ன காய்கறிகளை வாங்கியிருக்கேன், அதில் எவ்வளோ அமௌண்ட்டு, நான் எவ்வளோ சேவ் பண்ணுறேன், எந்த மாதிரி காய்கறிகள் வாங்கினா நம்ம சேவ் பண்ணலாம், இந்த வீக் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு தேவையான காய்கறிகள் வந்து எப்படிலாம் நம்ம பிளான் பண்ணி சமைக்கலாம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம், சரிங்களா? சரி வாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன காய்கறி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவரைக்காய் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், அவரைக்காய் பொறுத்தளவுக்கு இந்த நான் அவரைக்காய் எவ்வளோன்னு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை கிட்டத்தட்ட ஒரு 600 கிராம் கிட்டே இருக்கும். அவரைக்காய் வந்து எப்பவுமே வந்து நான் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பிஞ்சு அவரைக்காயா இல்லை அப்படிங்கிறது பார்த்து வாங்கணும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நல்லா முத்தலாக இருக்கும், உள்ளே ஃபுல்லாக விதை விதையாக இருக்கும். இதை வாங்கிட்டு வந்தால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த விதையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வெயிட் ஃபுல்லாக இழுக்கும். நம்ம 1/2 கிலோவுக்கு வந்து இவ்வளோ, இப்போ வந்து நான் இது வந்து 600 கிராம் இருக்குது, எவ்வளோ காய்கறிக்கு பாருங்கள் அவரைக்காய் வந்து. இதே வந்து நீங்கள் விதையோடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விதையோட சேர்த்தே வந்து உங்களுக்கு காய்கறி 1/4 கிலோ மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை க்ளீன் பண்ணல, பாதி காய் வந்து வேஸ்ட்டாக போயிடும், மீதி கொஞ்சமாக தான் இருக்கும் ஃபுல்லாக விதைகளாக இருக்கிறப்போ, ஓகேங்களா? அது ஃபுல்லாக வெயிட் இழுக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன வந்து பார்த்திங்கன்னா, நான் சந்தைக்கு எப்போவுமே போகையில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தைக்கு போகும்பொழுது ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்பேங்க, ஓகேங்களா? ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ரவுண்டுக்கு 2 ரவுண்ட் அடிப்பேன். எல்லா கடையிலையுமே போய் தொலாவி பார்த்துட்டு, ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்தையை பொறுத்தளவுக்கு எப்போவுமே இதயன்ட்டு கிடையாது, பொதுவாகவே எந்த ஒரு வியாபாரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் வச்சு விற்பாங்க. ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்குறப்போ நம்மளுக்கே ஒரு பிளானிங் வரும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து ரேட்டு எந்த மாதிரி நம்ம சீப்பாக வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு கடையில் வந்து 10 ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1/2 கிலோ காய் 10 ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அதே காயை கிலோவே வந்து 15 ரூபாய்க்கு விற்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு உங்களுக்கே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் விசாரித்து ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கால் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி ஓகே, இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த புடலங்காவும் சேர்த்து தாங்க நான் 1 கிலோ வந்து 20 ரூபாய்க்கு வாங்கினேன், ஓகேங்களா? நான் அவரைக்காய் வந்து 600 கிராம் எடுத்துட்டேன், புடலங்காய் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால அது வந்து 400 கிராம் எடுத்துட்டேன். இன்னுமே கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கலாம்னு நினச்சேன், சரி அவரைக்காய் போதும் நிறையா இருக்குது, இது ஒரு டைம் ஒரு நாளைக்கு வந்து சாம்பார் வைக்கலாம், ஒரு நாளைக்கு வந்து பொரியல் வச்சுக்கலாம், அதனால அந்த பிளானிங்கில் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா? பீட்ரூட் வந்து நான் எப்போவுமே என்ன, இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது வந்து என்னோட விருப்பம். இந்த நான் பீட்ரூட் எப்பவுமே எப்படி வாங்குவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் கருத்து தாங்க, இந்த பீட்ரூட் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது வந்து எனக்கு பிடிக்காது பர்சனலாக. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ன பொறுத்தளவுக்கு பீட்ரூட் வந்து நான் வந்து இப்படி தாங்க வாங்குவேன், அதாவது வந்து சின்ன பீட்ரூட்டாக தான் வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது, நம்ம ஒரு பொரியல் பண்ணாலுமே இது வந்து ரொம்ப இனிப்பாக தெரியாது. இது என்னோட பர்சனல் கருத்துங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் வாங்கிக்கோங்க. நான் பர்சனலாக அப்படி தான் வாங்குவேன், பெரிய பீட்ரூட் வாங்க மாட்டேன். பெரிய பீட்ரூட் வேலை கம்மியாலுமே வச்சுருந்தாலுமே நான் அதை வாங்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பீட்ரூட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. இது வந்து நார்மலாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு வந்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு எப்பவுமே எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க தனிப்பட்ட கருத்து இருக்குங்க. நான் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு எப்பவுமே நான் வாங்குறது ஒரு சில டயத்தில் பெரிய உருளைக்கிழங்கு வாங்குவேன், ஒரு சில டயத்தில் வந்து இந்த சின்ன உருளைக்கிழங்கு தான் வாங்குவேன். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன உருளைக்கிழங்கு வந்து பொரியலுக்கு சூப்பராக இருக்கும். இதே வந்து பெரிய உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்போ கத்திரிக்காய் பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா, கத்திரிக்காவை வந்து உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் சேர்த்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே பெரிய உருளைக்கிழங்கு போட்டால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது, அதனால் வந்து இங்கே பாருங்கள் சின்ன உருளைக்கிழங்காக வாங்கியிருக்கேன். அதே போல் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது நீங்கள் என்ன வாங்குறீங்க பார்த்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பச்சை விட்டாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த பச்சை விட்டு எப்பவுமே வேஸ்ட்டாக போகும், இதை நீங்கள் சமைச்சாலுமே இது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, அதனால் இது மாதிரி பார்த்து வாங்குங்க. நான் ஏன் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய உருளைக்கிழங்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க சந்தையில். பெரிய உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபா, அது எனக்கு பிடிக்காது.
இது வந்து கூரில் வச்சுருந்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு வெறும் 10 ரூபா தாங்க. இந்த உருளைக்கிழங்கு 10 ரூபாங்கிறதுனால இந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டேன் பாருங்க. நான் வந்து வெங்காயம் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே 2.5 கிலோ 50 ரூபான்னு வாங்கினேன். பெரிய வெங்காயம் வந்து 2 கிலோ 50 ரூபான்னு கொடுத்துருந்தாங்க. நான் அதை வாங்கலை. நான் இந்த வெங்காயமே போதும்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் வாங்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து பொறுக்கிக்கலாம், இது வந்து பொறுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது விலை கம்மிங்கிறதுனால 2.5 கிலோ 50 ரூபாங்கிறதுனால உங்களுக்கு வந்து பொறுக்க முடியாது, நம்ம பார்த்து பார்த்து எடுக்க முடியாது. ஓகேங்களா? பெரிய வெங்காயத்தில் எப்பவுமே நீங்கள் எது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இது வந்து தண்டு உள்ளே இருக்கும், இது வந்து வெயிட் ஃபுல்லாக இழுக்குங்க. முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பெரிய வெங்காயம் வந்து பெரிய வாங்காதீங்க. நான் வந்து ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டுக்காக தான் வாங்கியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து பார்த்து பார்த்து நீங்கள் காய்கறிகள் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு காய்கறிகளை இப்படி வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் தண்டு மேக்ஸிமம் நீங்கள் எந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் தான் இழுக்கும். எப்போவுமே நீங்கள் வெங்காயம் வாங்குறப்ப இப்படி அமுக்கி பார்த்து இந்த வெங்காயம் வாங்கக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த மாதிரி வெங்காயம் வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வாங்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வெங்காயம் வாங்கல. இங்கே பாருங்கள் எப்போவுமே வெங்காயம் பார்த்து வாங்குறப்போ இப்படி அமுத்தி பார்த்து வாங்கினாதான் இந்த சுற்றி அழுகல் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் இந்த இடத்துல ஒன்றுமே தெரியாது. இந்த இடத்துல வந்து பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அமுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அழுகலாக இருக்கும். அரிஞ்சாலுமே என்னாகும் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அழுகலாக இருக்கும். அப்போ வந்து அதில் பாதிக்கு பாதி வேஸ்ட்டாக போகும். அப்போ வந்து நம்ம வாங்குற நம்ம காசு போட்டு வாங்கியுமே அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்டாக இருக்கமாக வாங்குங்க. இங்கே பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம வெங்காயம் பார்த்து வாங்குறப்ப இங்கே பாருங்கள் இது மாதிரி தண்டு இருக்கக்கூடாது. இது மாதிரி தண்டு இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணாவே இதை பாதி உள்ள தண்டோட வேஸ்ட்டாக போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வாங்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வெயிட்டுமே இழுக்கும். இப்போ நம்ம 2.5 கிலோ பிடிக்கிற இடத்துல நம்ம வந்து கிளீன் பண்ணோம் 2 கிலோ தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள். சின்ன வெங்காயம் ஆல்ரெடி இருக்குங்க, அதனால் இந்த வார பட்ஜெட்டில் வராது. ஏன்னா ஆல்ரெடி 1 கிலோ கிட்டே இருக்குது. நான் போனவன் 2 வாரத்துக்கு மேலே வாங்கினதே வந்து வெங்காயம் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் எப்போவுமே வந்து எந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு வெங்காயமாக பார்த்து வாங்குங்க. நாட்டு வெங்காயம் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக இருக்கும், அது டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வெங்காயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது. நம்ம உளிக்கிறக்கு வேணால் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதை வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்வீட் தன்மையாக இருக்கும், அதனால் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. நான் எப்பவுமே சின்ன வெங்காயமா பாத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்டை வெங்காயமும் நல்லா இருக்கும். நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமா இருந்தா அதுவுமே சூப்பரா இருக்குங்க. உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆனா இது நாட்டு வெங்காயம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெங்காயத்தை தான் சொல்றேன். அதே போல சின்ன வெங்காயம் வாங்கும் போது இங்க பாருங்களேன் இது மாதிரி தண்டு மாதிரி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இதெல்லாம் கிளீன் பண்ணலாம். நீங்க 1 கிலோ வாங்கினாலும் இது வந்து கிளீன் பண்றப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 3/4 கிலோ தான் வரும். அப்ப வந்து நம்ம நல்ல வெங்காயமா வாங்கிட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? நம்ம இதுலயும் கூட மணி சேவ் பண்ணலாங்க. சரி வாங்க நம்ம அடுத்தது பாக்கலாம். இங்கே பாருங்கள் புடலங்காய் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இது எடுத்து பார்த்தோன்னே இப்படி அமுத்தி பார்த்தோன்னே நல்லா சாஃப்டாக இருந்துச்சுனாவே அது நல்லா சின்ன புடலங்காய்னுங்க அர்த்தம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாம் சேர்ந்து வாங்கினதுனால 20 ரூபாங்கிறனால நான் சரி ஓகே அப்படிங்கிறனால எடுத்துட்டேன். இதே விலைக்கு அதிகமாக இருக்கையில் நம்ம இது மாதிரிலாம் எடுத்தோன்னா நம்மளுக்கு தாங்க வேஸ்ட்டாக போகும், அமௌண்ட் வேஸ்ட்டாக போகும். அதனால் வந்து இது 20 ரூபா இதாக இந்த இதுவும் அவருக்காகவும் ரெண்டும் சேர்த்து 20 ரூபாங்கிறனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் மொத்தமாகவே வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிஞ்சு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த புடலங்காய் எடுத்துட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், பொரியலுக்குமே நல்லாயிருக்கும். அதுவும் சீக்கிரம் வெந்துடும். இந்த காய்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காயில் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் வந்து கேஸ் செலவு கேஸ் செலவாகும். அதனால் இது மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காய் வந்து இதுலேயுமே சேவ் பண்ணலாங்க. சரிங்களா? அடுத்த காய் பார்க்கலாம். வெண்டைக்காய் பொறுத்தளவுக்குமே இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வெண்டைக்காய் எப்படி வாங்கணுங்கிறது தெரியும். இப்படி ஒடிச்சு பார்த்து வாங்குவாங்க. இப்படி ஒடிச்சு பார்த்து வாங்கினாவே உங்களுக்கு வந்து இந்த ஒடிஞ்சிருச்சு அப்படின்னா பிஞ்சு வெண்டைக்கான்னு அர்த்தம். இதை நான் வந்து 10 ரூபான்னு வாங்கிட்டேன். மேக்ஸிமம் வெண்டைக்காய் பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தாங்க. தேங்காய் வந்து 4 தேங்காய் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. ஓகேங்களா? 4 தேங்காய் 50 ரூபானா நீங்கள் தேங்காய் எப்பவுமே இங்கே பாருங்கள் இப்படி நல்லா ஆட்டி பார்த்தா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த இப்படி ஆட்டி பார்த்தா நல்லா சவுண்டு கேட்டால் அது நல்லா தேங்காங்க. தேங்காய் நல்லா பதமாக உள்ள வாய் வந்த காய் வந்து நல்லா பருப்பு வந்து நல்லா பெருசாக இருக்குன்னு அர்த்தங்க. இதே வந்து தண்ணி ஆடலைன்னா எலம்பு காயின்னு அர்த்தம், அதாவது வந்து இன்னுமே முத்தலாகலை அப்படிங்கிறதாங்க அர்த்தம். அதனால் நல்லா ஆட்டி பார்த்து வாங்கிக்கோங்க தேங்காவை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? சரி வாங்க அடுத்த காய் பார்க்கலாம். நான் வாங்கின மொத்தமாகவே இவ்வளோதாங்க காய்கறி வாங்கினேன், அதிகமாக வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி பழைய காய்கறி நிறையா இருக்கிறதுனால இந்த வாரம் நான் இட்லி காட்டி வைக்க போகிறேன். அதனால் வந்து 1 நாள் மட்டும்தான்
ஒரு நேரம் மட்டும்தான் நான் வந்து லஞ்ச் செய்ய போகிறேன், சாப்பாடு செய்வேன். ரெண்டு நேரம் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் மாற்றி மாற்றி இது மாதிரி டிஃபன் ஐட்டம் செய்யலான்ட்டுருக்கேன். அதனால் வந்து நான் இது மாதிரி கம்மியாக வாங்கியிருக்கேன். இதே எனக்கு போதும், இதே அதிகம்தான், இதுலேயே நிறைய மிச்சமாகும். ஏன்னா ஆல்ரெடி பழைய காய்கறியில் இருக்கிறது இல்லையா, அதனால் அது மிச்சமாகும். மொத்தமாக வந்து இவ்வளோ தாங்க வாங்கியிருக்கேன். சரிங்களா, இது மாதிரி தேங்காய் பார்த்து வாங்குங்க. ஓகே, இது வந்து பழைய முட்டைக்கோசுங்க. எங்கிட்ட ஆல்ரெடி முட்டைக்கோசு இருக்கிறதுனால நான் இந்த முட்டைக்கோசை உங்கள்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். முட்டைக்கோசை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. எப்படின்னு கேட்டேன்னா, எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயமெல்லாம் நானாக கற்றுக்கிட்டது ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர்கிட்ட தெரிஞ்சது தாங்க. ஓகேங்களா, முட்டைக்கோசு எப்பவுமே எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் கையில் தூக்குனாவே நல்லா தெரியும், நல்லா வெயிட்டாக இருக்குங்க, நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த முட்டைக்கோசு பார்த்தா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து மொத்தமாகவே 1 கிலோங்க இந்த முட்டைக்கோசு. ஓகேங்களா, இது வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு, இன்னுமே அப்படியே இருக்குது. ஏன்னா நாங்கள் முட்டைக்கோசு அதிகமாக செய்யாதனால அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இந்த வாரம் காய்கறிகள் நிறைய மிச்சமாயிருச்சு. நிறைய கிடையாதுங்க, கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. அது எல்லாமே வச்சு தான் இந்த வாரம் மேனேஜ் பண்ண போகிறேன். முட்டைக்கோசை பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்க. எதுனாலுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முட்டைக்கோசு வந்து உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் வந்து வெந்துடும். நீங்கள் லேசாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முட்டைக்கோசு வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். இது வந்து ஒரு கடைக்காரங்க சொன்னது தான், இது வந்து ரொம்ப வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, இதில் கேஸ் செலவும் நம்மளுக்கு மிச்சமாக வச்சுருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நான் காயை வந்து இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. அதாவது வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகையில் சுண்டக்காய் இருந்துச்சு, சுண்டக்காய் பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்கள் அத்தை மாமியார் பாட்டின்னு சொல்லுவேன் நான். அவங்க வீட்டுக்கு போனப்போ செடியில் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் நீங்கள் கத்திரிக்காய் பொறுத்தளவுக்கு எப்படி பார்த்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முத்தலாக இல்லாமல் பார்த்துக்கணும், ரொம்ப பெரிய கத்திரிக்காய் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு சில கத்திரிக்காய் வந்து ஹைப்ரிட் கத்திரிக்காய் வந்து பெரிய கத்திரிக்காய் தான் வருது, அதை பார்த்து வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கத்திரிக்காய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ் காய்கறின்னு அர்த்தம். இதே வந்து இந்த மாதிரி காஞ்சிருச்சு அப்படின்னா 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆச்சுன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அது வந்து 5 நாள் ஆச்சுங்க. எங்கள் வீட்டுக்கார ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்து எனக்கு வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா சேர மாட்டேது அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெயில் காலத்துக்கு எனக்கு சேர மாட்டேது, அதனால் கத்திரிக்காய் வந்து நான் வாங்கிட்டு வந்ததுமே மிச்சமாக இருக்குது, இதுவுமே மிச்சமாக இருக்குது. அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா, சுண்டக்காலை பெருசாக சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலை. சுண்டக்காலை வந்து எப்போ போல் நார்மலாக நம்ம எப்போ போல் தான் இருக்கும். கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், முத்தலாக இருந்துச்சுன்னா இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. இதே வந்து இது மாதிரி பிஞ்சாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப முத்தலாக இருக்க வேண்டாம். அப்படி முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடகம் போட்டு வச்சுக்கலாம். பொறுத்தளவுக்குங்க நான் எவ்வளோன்னு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, சந்தை ஃபுல்லாமே வந்து 2 கிலோ 1 கிலோ வந்து 10 ரூபான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க, 2 கிலோ 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு கடையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொலாவி வந்து பார்த்ததுக்கப்புறம் 2.5 கிலோ வந்து 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அதுவுமே தக்காளி எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பழுத்து இருந்துச்சு. அதனால் நான் வந்து இங்கே வாங்கிட்டேங்க, 2.5 கிலோ 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, மற்ற பக்கம் கூட 1 கிலோ 10 ரூபான்னு வச்சுருக்கிற இடத்துலையும் கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன தக்காளியாக இருந்துச்சு. ஆனால் வந்து 2.5 கிலோ வந்து 10 ரூபான்னு 20 ரூபான்னு போட்டிருக்கிற இடத்துல தக்காளி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சுங்க. தக்காளி எப்படி பார்த்து வாங்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், தக்காளி பொறுத்தளவுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி வந்து உங்களுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக வாங்கணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை தக்காளியாக வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோ, இப்போ இந்த தக்காளி வந்து 1 கிலோ பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை தக்காளியை வாங்கினீங்கன்னா ஃபுல்லாக வெயிட் இழுக்கும், 3/4 கிலோ தாங்க பிடிக்கும். ஓகேங்களா, வெயிட் ஃபுல்லாக இழுத்துரும். இப்போ அந்த 2 காய் சேர்ந்தால் தான் பச்சை தக்காளி வந்து, இந்த 3 காய் சேர்ந்தால் தான் பச்சை தக்காளி 2 தக்காளி நிற்கும். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து அந்த காய் 2 தக்காளி, இது வந்து 3 தக்காளி வெயிட்டு. ஓகேங்களா, பழுத்த தக்காளி நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கணக்கு மேரேஜ் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களே எடுத்து கொடுத்தாலும் வேண்டாங்கன்னு நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வெயிட், அதாவது வந்து பச்சை நல்லா பழுத்துருக்கணும், இதே மாதிரி பழுத்துருக்கணும். அதே போல் வெயிட் இப்படி பார்ப்பேங்க, வெயிட் பார்த்துட்டு வெயிட் இல்லைன்னா அந்த தக்காளி எடுப்பேன். அதே போல் சார் இருக்கணும், சார்னா உங்களுக்கு வந்து பச்சை தக்காளியில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தக்காளி பழுத்தா சார் இருக்கும், இருந்தாலுமே அந்த தக்காளியில் வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு வந்து இது பச்சை தக்காளி வெயிட் இருக்கிறனால எடுக்க மாட்டேன். ஆப்பிள் தக்காளியுமே வாங்க மாட்டேன். காரணம் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் தக்காளி வந்து உங்களுக்கு சாரே சுத்தமாக இருக்காதுங்க. நம்மளுக்கு மெயினாக வந்து தக்காளியை வந்து தக்காளி பொறுத்தளவுக்கு குழம்புல டேஸ்ட்டே வந்து அந்த புளிப்புத்தன்மை தான், தக்காளியோட புளிப்புத்தன்மை தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அப்போ வந்து அந்த ஆப்பிள் தக்காளி சாரும் இல்லை புளிப்பும் இல்லை. அப்போ வந்து நீங்கள் இங்கே வந்து 1 கிலோ வாங்குற இடத்துல ஆப்பிள் தக்காளி வந்து நீங்கள் 2 கிலோ வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த 1 வீக்குக்கு தேவையான உங்களுக்கு தக்காளி, எனக்கு வந்து வாரமில் 3 கிலோ 4 கிலோ தேவைப்படும் அப்படின்னா எனக்கு வந்து அது 5 கிலோ கிட்ட வாங்கணும். ஓகேங்களா, அது மாதிரி எனக்கு 5 கிலோ 5.5 கிலோ 6 அது மாதிரி உங்களுக்கு வாரமில் 1 கிலோ தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு அது 2 கிலோவாக வாங்கணும்.
அப்போவுமே பத்தாதுங்களா. நான் இதுதான் வாங்கி இப்படி தான் வாங்குவேன், எப்போவுமே தக்காளி இப்படி தான் வாங்குவேங்க. ஓகேங்களா. அடுத்து இஞ்சி. இஞ்சி பொறுத்தளவுக்கு எப்போவுமே கூறு வச்சுருப்பாங்க. நான் கூறு மேக்ஸிமம் வாங்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கூறு வந்து கொஞ்சமாக கூறு வச்சு 10 ரூபான்னு வச்சுருப்பாங்க. கிலோவே 30 ரூபா 40 ரூபான்னு தான் விற்பாங்க. நான் வந்து அந்த மாதிரி இஞ்சி வாங்கிக்குவேன். இஞ்சி வாங்கிட்டு வந்து இந்த டைம் நான் கழுவாமல் வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா எப்போவுமே வந்து நல்லா கழுவி, நீங்கள் ஒரு வீடியோலையும் கூட நான் போட்டிருப்பேன், பழைய வீடியோ பார்க்கலாம் தான் பாருங்கள். ஓகேங்களா. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இஞ்சி பொறுத்தளவுக்கு நான் கிலோ கணக்கில் தான் வாங்குவேன். கிலோ கணக்கில் வாங்குறப்ப சின்ன சின்ன ஓட்டை ஏதாவது இருக்க தான் செய்யும். ஏன்னா நான் அது பொறுக்க விட மாட்டாங்க. நல்லா நீங்கள் விலை ஜாஸ்தியில் ஒரு 70 ரூபா 80 ரூபா போட்டு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த பொறுக்கிறக்குலாம் விடுவாங்க. எடுத்து உங்களுக்கு வந்து எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எப்பவுமே இப்படி வாங்குறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சொத்தைகள் ஆகும். இந்த இஞ்சி கிட்டத்தட்ட வாங்கி நீங்கள் எவ்வளோ நாளாக இருக்கும்னு நீங்கள் நான் நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கிட்ட ஆச்சுங்க நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். இன்னுமே எனக்கு 1 மாதத்துக்கிட்ட இந்த இஞ்சி வருங்க. இதுக்கு நான் நிறைய இஞ்சி யூஸ் பண்ணுவேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா டீ போடுறதுக்கு இஞ்சி யூஸ் பண்ணுவேன். நான் எப்போ பகல் ஃபுல்லாக டீ போட்டாலுமே இஞ்சி யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற விதத்தில் தாங்க இருக்குது. நான் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த டிப்லையுமே சொல்கிறேன். இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி நாள் ஃபுல்லாக விட்டுருவேங்க. இப்போ நீங்கள் நைட்டு வாங்கிட்டு வரேன்னா க்ளீன் பண்ணி அதை எடுத்து ட்ரை பண்ணி விட்டுருவேங்க. டேபிள் மேலே போட்டு ஃபேன் காற்றுல உணர விட்டுருவேன். உணர விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி இஞ்சியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இது மாதிரி கவரில் வச்சு உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோங்க. கவர் வந்து இப்படி ஓப்பன் பிளேஸ்லேயே தான் இருக்கணும். ஓப்பன் பிளேஸ் இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது என்னாகும்னு கேட்டிங்கன்னா நீர் கோர்த்துரும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. நீர் கோர்த்து அது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கி சீக்கிரமாக அழுகிரும். ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. இஞ்சி வந்து உங்களுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆனாலும் நீங்கள் 1 கிலோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கடையில் போய் 5 ரூபாய்க்கு இஞ்சி வாங்குறீங்க, இவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஒரு சில டைத்தில் இதுவும் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தேவைப்படும். நான்வெஜ் செய்கிறப்பெல்லாம் இவ்வளோ இஞ்சி தேவைப்படும். நீங்கள் ஒவ்வொரு டைம் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ இஞ்சி வாங்கணும். அதனால் இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் யூஸ் ஆகும், அடிக்கிறக்கும் யூஸ் ஆகும். இஞ்சிலாம் நிறையாவே சேர்த்திக்கலாம், உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது இஞ்சி. பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் பழைய பச்சை மிளகாய் தான் இருக்குது. இதுவுமே கிட்டத்தட்ட வாங்கிட்டு வந்து 1 மாதத்துக்கிட்ட ஆச்சுங்க. நான் ஏன் காம்பும் கூட கிள்ளாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த காம்போட சேர்த்து பச்சை மிளகாய் வறுத்தா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அப்படியே நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். இல்லைனா எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தேன்னா அழுகலு சொத்தை இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். அப்படி தாங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையே நான் இப்படியே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன், நான் க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன். இப்படி எல்லாமே பழுத்துருச்சுங்க. சரி, இதெல்லாம் ஏன் வேஸ்ட் பண்ணணும், நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஆனால் ஏன் இது வந்து இன்னுமே தீராமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் காலத்தில் நான் அதிகமாக பச்சை மிளகாய் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேங்க மேக்ஸிமம் சட்னி ஒரு சில ஐட்டத்துக்கு இதை போட்டால் மட்டும்தான் டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு மட்டும்தான் நான் இப்படி போடுவேன். இல்லைன்னா எப்போவுமே மேக்ஸிமம் போடவே மாட்டேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிரும். பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப உடம்பு பாடி ஹீட்டு உடம்புக்கு சேராது. அதனால் பச்சை மிளகாய் சேர்த்த மாட்டேன். ஓகேங்களா. அப்புறம் பச்சை மிளகாய் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு கவரில் போட்டு இப்படி தாங்க வைப்பேன். ஓப்பன் பிளேஸில் தான் வைப்பேன். ஏன்னு கேட்டேன், ஓப்பன் பிளேஸில் நீங்கள் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது, அழுகாது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு எனக்கு பச்சை மிளகாய் பாருங்கள் ஏதாவது ஒரு அழுகியிருக்கான்னு மட்டும் நீங்களே பாருங்கள். அழுகல் இருக்காது, பழுத்திருக்கும். பச்சை மிளகாய் எல்லாமே பழுத்திருக்கும். ஆனால் நான் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுத்து வைக்கல. வீடியோ எடுத்து அப்படியே கவரோடு எடுத்து தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குலேருந்து அப்படியே எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோக்காக நான் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வைக்கலைங்க. இங்கே பாருங்கள், மீறி போனால் ஒரு சில வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அழுகல் இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுவேன், அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுவேன், எடுத்துருவேன். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு அழுகலோடு நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா எல்லா காய்கறிகளுமே அழுதுரும், எல்லா பச்சை மிளகாவும் அழுகிரும். அதனால் நீங்கள் அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் இப்படி தான் பச்சை மிளகா வாங்குவேன். பச்சை மிளகா அப்படியே வாங்கினாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நசுக்கி பாருங்கள். நசுக்கி பார்த்து விதைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பச்சை மிளகா சிறுத்தாலும் காரம் கம்மியாகாதுன்னு சொல்லி. நீங்கள் பிஞ்சு மிளகா மாதிரியே இருந்தாலுமே அதில் விதை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு 10 மிளகாய் போட வேண்டிய இடத்துல நீங்கள் 4 மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு அதுலேயுமே சிக்கனப்படுத்தலாம், அதையுமே சேவிங் பண்ணலாம். நான் இவ்வளோதான் பச்சை மிளகாலாம் இப்படி தாங்க பார்த்து வாங்குவேன். இதுவுமே நான் கிலோ கணக்கில் தான் வாங்குவேன். பச்சை மிளகா கடையில் போய் 5 ரூபாய்க்கு கொடுங்க 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்க மாட்டேன். ஒரு சில டைத்தில் இல்லைங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் வாங்குவேன். கிலோ கணக்கில் தான் வாங்கி வச்சுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே மணி சேவிங் பண்ணலாம். இப்போ டெய்லி போய் டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாக நான் 5 ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறேன்னா 5 ரூபாய்க்கு ஒரு 10 மிளகாய் தந்துருவாங்க. ஓ, நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கெல்லாம் யூஸ் பண்ணால் தீர்ந்து போயிடும். டெய்லி இப்போ 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 5 ரூபா 5 ரூபான்னு போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. எவ்வளோ பச்சை மிளகாய் மிச்சமாக இருக்குன்னு பாருங்கள்.
அதில் எவ்வளோ மணி சேவை இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட நான் ஒரு 30 ரூபாய்க்கு என்னமோ கிலோ 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க பச்சை மிளகா. இந்த வாரம் வந்து காய்கறிகள் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். நான் வீடியோக்காக நிறைய காய்கறிகள் வாங்கினேன் அப்படின்னா அது ரொம்பவுமே எனக்கு தீராது, ஓகேங்களா? அதனால் வந்து நான் வாங்கலை. ஆப்பிளுமே அப்படித்தான். இந்த இடத்துல பார்த்து நீங்கள் சொத்தை இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி அதில் இந்த ஸ்டிக்கர்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி வாங்கணுங்கிறத தனியாக நான் வீடியோவில் போடுறேன். இந்த வாரத்துக்கு வந்து நான் இவ்வளோ தாங்க பட்ஜெட்டில் வாங்கினேன். பசங்களுக்கு வந்து ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டேன், திராட்சை வந்து 1/2 கிலோ வாங்கிட்டேங்க. மீதி போனால் என்னோடய காய்கறிகளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம் 50 ரூபா செலவு பண்ணேன், தக்காளி வந்து 20 ரூபா, 70 ரூபா, இங்கே பாருங்கள் இது 10 ரூபா, 80 ரூபா, இது 90 ரூபா, ஓகேங்களா? அவரைக்காயும் புடலங்காயும் 20 ரூபாங்க, 100, 110, இது 10, 120 ரூபாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 170 ரூபாங்க, ஓகேங்களா? காய்கறிகளுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான காய்கறிகளோட செலவு இவ்வளோதாங்க, 170 ரூபாங்க. இதே வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து இதில் பழசாக இருக்க முதல்ல வாங்கினதே இருக்கிறதுனால அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வருதோ ஆட் பண்ணிக்கலாம். நான் பழங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 140 ரூபா, இது 60 ரூபாங்க, இது 200 ரூபா. மொத்தமாக என்னையோட காய்கறிகளோட செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து மொத்தமாக 370 ரூபாங்க. இவ்வளோதான் இந்த வாரத்தோட காய்கறிகளோட செலவு, ஓகேங்களா? மற்ற எல்லாமே எங்கிட்ட இருக்குது, இருக்கிறத வச்சு தான் இந்த வாரம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். வேணும் அப்படின்னா காய்கறி தீராது, தீந்தா அப்படின்னா நான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று வாங்கிக்குவேன். எனக்கு மேக்ஸிமம் தீராது, இதுவே நிறையா கிடக்கும், இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, பாய்.